புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Thank you.
இருக்கியா பாத்துக்கிட்டே இரு நீ ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டாப்ல இருக்கிற அத்தனை ஹீரோயினும் காணாம போயிட போறாங்க என்ன மச்சான் இப்ப புதுசா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கான் சிவா எங்க உள்ள வேலையா இருக்க ஃபேக்டரியை க்ளோஸ் பண்றியா இல்ல உன்னை க்ளோஸ் பண்ணவா சார் 16 வருஷமா இந்த ஃபேக்டரியை நடத்திட்டு இருக்கேன் சார் நானும் அதத்தான் சொல்றேன் க்ளோஸ் பண்ணலனா உனக்கு 16வது நாள் காரியான் ஒரு வர டைம் கொடுங்க சார் சிவா அந்த தோரைக்கு உடனே பாட கட்டணும் எதுக்கு நம்ம ஏரியாவுல இருக்கிற எல்லா கோயிலோட 2 வீலர் பார்க்கிங் ஏலத்துக்கு என்ன வர கூடாதுன்னு அந்த தூரம் மிரட்டறான் அப்படினா அவ அக்கவுண்ட் க்ளோஸ் ஆகணும் என் அக்கவுண்ட் ஓபன் ஆகணும்ங்கற இதுல எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் 3 குட்டி புட்டி அப்புறம் 1 லட்சம் பணம் ஓகே டீல் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தயே நாராயணா நினைச்ச காரியம் நல்லபடியா முடியணும் அம்மா அம்மா யார் அது வணக்கம்மா வணக்கங்க வாங்க வா 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 காளி சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு இவதான் அந்த பொண்ணா ஆமாமா காளி சார் திருப்பதிக்கு போயிருக்காரு அவர்தான் இவள உங்க கிட்ட ஒப்படைக்க சொன்னார் அத கூட்டிட்டு வந்தேன் வாமா வாமா உள்ள வா கற்பூர ஆர்த்தி எடுத்துக்கமா அந்த உயிருக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பா ஈஸ்வரா அம்மாவுக்கு ரொம்ப நல்ல மனசு மீனா சாமி கிட்ட வெச்சிரு உட்காருங்க உட்காரேன் இவங்க பேர் தான் அண்ணம்னு சொல்லுவாங்க 20 படத்துக்கு மேல ஃபைனான்ஸ் பண்ணிருக்காங்க இவங்க யார்கிட்ட சொன்னாலும் சரி உடனே உனக்கு சினிமால நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துருவாங்க உன் பேரு விஜயலட்சுமி விஜயலட்சுமியா ரொம்ப பழைய பேரா இருக்கே ஹீரோயின்க்கு இந்த பேரெல்லாம் சூட் ஆகாது. உன் முடி பார்க்கிறதுக்கு சில்க் மாதிரி இருக்கு. உன் கண்ணமும் சில்க் மாதிரி இருக்கு. இனிமே உன் பேரு ஸ்ரேயா. உன்ன டான்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறேன். டிஃபன் சாப்பிட்டு ரெடி ஆயிடு. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 அம்மா வணக்கம் வணக்கம் நீங்க எங்க வந்தீங்க சொல்லுங்க நானே வந்திருப்பனே நானே எதுக்கு நேரடியா வந்தேனா இவ எல்லார மாதிரி இல்ல என் பொண்ணு போமா
போய் மாஸ்டர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஐயோ வேணாமா வேணாம். மாஸ்டர் சாயங்காலம் தர்ம சத்திரத்துக்கு வந்து பிரசாதம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிக்கங்க. சரிங்கம்மா. வரட்டுமாமா, டான்ஸ் நல்லா கத்துக்க. படிச்சு பார்த்தா ஏறவில்லை, குடிச்சு பார்த்தா. ஏய் சேட்டு, ஒரு ஜர்தா பீடா போடுற. வணக்கம் நாதா. என்ன நாதா, அந்த பார்க்கார மாமூல் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். பாரையே க்ளோஸ் பண்ணிடுவோம், நீ ஏன் டென்ஷன் ஆகுற? தம்பி, எங்க ஏரியால வந்து எனக்கே சீனா? ஏய் சிவா வந்தாலே சாவடா, சிவா கைய வச்சா நீ சவந்தாண்டா. ஏய் என்னடா பேசுற? மாவனே உனக்கு சாவு மணி அடிச்சாச்சுடா. டேய் மச்சான் மச்சான், எங்கடா வர்ற, வர இங்க. நீ உயிரோட இருந்தா சத்தியமா ஆத்மத்துல வந்து பாக்குற, நீ செத்து போயிட்டேனா அம்மா சத்தியமா உன்னை சுடுகாட்டுல வந்து பாக்குற. சுடுகாட்டுலயா? டேய் டேய் நில்லு. ஏரியாவிலேயே வந்து உன்னை காலி பண்றதாண்டா இந்த சிவா ஸ்டைல். சிவா பேட சிவா, இந்த சிவா கண் அடிச்சாலே நீ காலி ஆயிட்டனா அர்த்தம்டா. பேட சிவா பேட. அம்மா இங்க ஏன் என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீ நடிக்க போற சினிமாவுக்காக போட்டோஸ் எடுக்கிறதுக்கு. உட்காருமா? உட்கார். ப்ரொடக்ஷன் காஃபி எடுத்துட்டு வாங்க. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு மேடம், காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். அப்படியா, சரி கூட்டுங்க. காஸ்டியூம் இங்க வாங்க. ட்ரெஸ் காட்டுங்க. இந்த ட்ரெஸ்ஸா? வேற காட்டு. சூப்பர். சீ, இந்த அருக்கு ஒரு ட்ரெஸ்ஸையா? என்னம்மா பண்றது, முன்னெல்லாம் காளிதா சிவகவி இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் உடம்ப மறைச்சி போத்திக்கிட்டு நடிப்பாங்க. ஆனா இப்ப வர படங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி டிரெஸ் போட்டாதான் ஹீரோயினா ஆக முடியும். எனக்கும் இஷ்டம் இல்லதான். பீதி யார விட்டது? போமா, போய் போட்டுட்டு வா. என்னப்பா பாத்துட்டு இருக்க, கூட்டிட்டு போ. வாங்க மேடம். தயங்காதம்மா, போமா. வெரி குட்.
ஐடி இல்ல செக்கிரே அம்மா தர்ம சத்திரத்துக்கு என்ன எப்ப கூட்டிட்டு போக போறீங்க கூடிய சீக்கிரமே கூட்டிட்டு போறேம்மா அங்காள பரமேஸ்வரி பேசுறதுல நான் பேச்சி அம்மா கருணை காட்டுறதுல காமாட்சி அம்மா கண்ணை உருட்டுறதுல முண்டக கண்ணி அம்மா சொடக்கு போடுறதுல சுடலை அம்மா காலால மிதிச்சா கோழி அம்மா கொடைய தட்டுனா பாழையத்தம்மா கால் மேல கால் போட்டா கருமாரி அம்மா வரம் கொடுக்கறதுல வக்ர காளி அம்மா இந்த எல்லா அம்மனும் சேர்ந்ததுதான் அன்னபூரணி வித்யா பாலா மீனா என்னக்கா கூப்பிட்டீங்களா இந்த அம்மா மேல பயம் பக்தி மரியாதை வர வரைக்கும் இவள தூக்கிட்டு போய் புரட்டி எடுங்க போகடி ஒரு வருஷம் இவ வந்து ஒரு மாசம் தான் ஆச்சு நல்லா இல்ல
ராகினி நல்லா தான் இருக்கா ஃப்ரெஷ் இது வேண்டாம் ஆமா உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் 10 வருஷம் ஐயோ அப்ப எனக்கு நீங்க தான் வாங்க போலாம் இருங்க பேக் எடுத்துக்கிறேன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 15 வருஷம் சர்வீஸ் இருக்கு நான் வரட்டுமா சை ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட்ஸுங்க மூணு பேர் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல மூணு பேர் பொண்டாட்டியும் ஓடி போயிட்டாங்க எனக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அதனால தான் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஒன்றும் யோசனை பண்ண வேண்டாம் நல்ல ட்ரைனிங் கொடுக்குறேன் தேங்க்யூ முதல்ல இதை கொடுத்துட்றேன் இந்தாங்க 30,000 என்ன பண்ற என்னது இரு இரு கொஞ்சம் அமைதியா இரு என்ன இதெல்லாம் அதாவது எந்த தொழில் கத்துக்கிறதா இருந்தாலும் குருதட்சணை வைக்கணும்ல அதான் இப்ப வைக்கிறேன் அப்பா என்ன வெயிட் இல்ல வெரி சாரி தேங்காய் உடைக்குதான் என்ன குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவே இருங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சரி சரி ஊக்கர ஸ்வீட் சாப்பிடு தேங்க் இதா நீ சாப்பிடு என்ன பாத்துக்கிட்டே இருக்கே என்ன தோணுது என்னை விட ரெண்டு ஜாங்கிரி ஜாஸ்தியா சாப்பிடுறேன்னு நினைக்கிறேன் என்ன பாரு இன்னைக்கு கத்துக்கிட்டது போதும் நாளைக்கு வச்சுக்கலாம் நாளைக்கா ஐயோ இவ்வளவு படத்தை கொடுத்துட்டு எங்க பரவாயில்லையோ விஜி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இப்படியே இருப்பேன் உன்னோட வேதனை எனக்கு புரியுதுடி என்னையும் உன்ன மாதிரியே சினிமாவில் ஹீரோயின் ஆகுறேன்னு சொல்லிதான் இந்த நரகத்தில் கொண்டு வந்து தள்ளிட்டாங்க இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ண ஆனால் முடியல அதுக்கப்புறம் இவங்க சொல்றது எல்லாம் கேட்க வேண்டியதாயிடுச்சு நீங்க எல்லாம் பயந்தாங்கோலிங்க நீங்க அடங்கி போன மாதிரி நான் அடங்கி போக மாட்டேன் இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நீ வரும்போது லெஃப்ட் சைட்ல சோஃபால உட்காந்து ஒரு பொண்ணு ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தால அவன் தான் இந்த ஏரியாவோட சப் இன்ஸ்பெக்டர் நீ அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயே அவன் உன் மேல ப்ராஸ்டியூஷன் கேஸ் போட்டு உன்னையே ஜெயில தள்ளிடுவான் நாமெல்லாம் இவங்க கையில சிக்கியிருக்க கூடாது சிக்கியாச்சு இனிமே இவங்க சொல்றத கேக்குறத தவிர வேற வழி இல்ல ஆண்டவன் நம்ம தலையெழுத்த இப்படி கேவலமா எழுதிட்டா நானா 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 நானா
காட்டி கண்ணால சுடுவே, மின்சாரம் உள்ளுக்குள்ள விடுவேன். ஏ மின்னி மின்னி பின்னி பின்னி கற்பனை தொடுவே, ஏ மெல்ல தொட்டு மேளம் தட்டு கணக்க ஆடுவே. Thank you.
அதான் வேணும். ஸ்ரேயா வேணுமா? ஸ்ரேயா யாருக்கு வேணும் ஏலத்தை ஆரம்பிங்க? 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம், 9 லட்சம். அம்மா, கவர்மெண்ட் கிளப் டான்ஸ் தடை பண்ணிட்டாங்களா? அம்மா தடை பண்ணிட்டாங்களா? அம்மா, கவர்மெண்ட் நல்லா இருக்கணும். இருங்க இருங்க, போகாதீங்க. கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கிளப் டான்ஸ் தடை பண்ணிட்டாங்க. இப்ப இங்க இருந்து எப்படி வெளியே போறது? அந்த கடவுள் இருக்காருடி. ஏய், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாருங்கடி. என்னமோ கப்பல் கடல்ல கவுந்து மாதிரி நிக்கிறீங்க. பாருங்கடி, அக்கா அவங்க கூட பேசணுமா? சீக்கிரமா இங்க வாங்கடி. உட்காருமா, பாரு. நான் உங்க எல்லாரையும் ஏமாத்தி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். கவர்மெண்ட் கிளப் டான்ஸ் தடை பண்ணிட்டாங்க. உங்க லைஃப்க்கும் பிரச்சனை வரக்கூடாது, என் லைஃபும் நல்லா இருக்கணும். அதனால நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை ஹீரோயின் ஆக்க போறேன். நாளைக்கு ப்ரொடியூசர் ராஜேந்திர குமார் சார் வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்ப நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? நீ என்ன சந்தேகப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. நாளைக்கு நீயே பாப்ப. இல்ல குட்டி, சூப்பரா இருக்கா. இன்னைக்கு இவளை வச்சு ஒரு ஆட்டம் போட்டுற வேண்டியதுதான். இத பாருமா, இன்னையில இருந்து உனக்கு அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ ஓஹோன்னு வரப்போற. அம்மா, ப்ரொடியூசர் ஜூஸ் கொடுக்க சொன்னாரு, எடுத்துக்கங்கம்மா. இந்தா குடி. சீக்கிரமா உன் வேட்டைய ஆரம்பி. அவ்வளவு
Shreya, super figure. Marta. என்னடி ஆள் வந்தது கூட தெரியாம தலைய குனிஞ்சிட்டு இருக்க. ரொம்ப வயித்த வலிக்குதுடா. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்காக அவனுக்கு பாட்டுக்கு கண்ட சரக்கி வாங்கி வந்து கொடுப்பானுங்க. அதை குடிச்சிட்டு வயித்த வலிக்குதுன்னா என்ன பண்றது? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரையை தினமும் சாப்பிடு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நான் என்ன வேணும் நான் குடிச்சேன். எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்காக கொடுத்தாங்க குடிச்சேன். ஏய் சிவா, வாடா போலாம். அப்பா நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். எனக்கு வயித்த கலக்குதுடா, என்ன வீட்டை விட்டுட்டு எங்க வேணாலும் போடா. எது தப்புல துணி கடை இருக்க, அங்க துணி வாங்கி தொடச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். தமாஸ் பண்ணாதடா, எனக்கு வருதுடா. நான் இங்க போறேன்டா. ஐயோ அப்பா, இங்க போறேன். போ, என்னப்பா பண்ற? எழுந்துரு, கரும கரும. எல்லாத்தையும் அண்ணத்துக்கிட்ட கொடுத்துட்டேன், ஒரு பைசா கூட இல்ல. இப்போ எவ்வளவு கொடுப்பேன் எடுத்துக்க. அன்னபூர்ணிங்கிறது நீங்க தானே? ஆமா. என் பேர் சிவா, சேர்மன் நரசிம்மன் சார் அனுப்பி வச்சாரு. வாங்க பாருங்க, நான் இந்த ஏரியால ஒரு தர்ம சத்திரம் நடத்தலான்னு இருக்கேன். அதுக்கு போலீஸ் எம்எல்ஏ சப்போர்ட்லாம் இருக்கு. அதோட எனக்கு உங்க உதவியும் வேணும். அதுக்கு மாசம் 60,000 ரூபாய் கொடுத்துடுறேன். இதை பாருங்க, நீங்க செய்ய போற நல்ல வேலைக்கு எனக்கு பணம்லாம் வேண்டாம். உங்க சத்திரத்துக்கு வரவங்களுக்கு நீங்க என்ன தானம்லாம் பண்றீங்க? எங்க தர்ம சத்திரத்துக்கு வரவங்களுக்கு உடம்பு தானம் பண்றோம். உடம்பு தானமா? ஆமாப்பா, உடம்பு தானம். ஓஹோ, உடம்பு தானமா? யாராவது வந்து கலாட்டா பண்ணாங்கன்னா நான் உங்க பேரை சொல்றேன், அப்படியும் கேட்கலன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். பண்ணுங்க மேடம், நல்ல வேலைக்கு இந்த சிவா எப்பவும் துணையா இருப்பா. சரி, நான் கிளம்புறேங்க. ஒரு நிமிஷம், பிரசாதம் வாங்கிக்கங்க. தேங்க்ஸ். இந்தாடா. குரு, ஆமா, உடம்பு தானம்னா என்ன? உடம்பு தானமா? அன்னதானம் தெரியுமா? தெரியும். ரத்த தானம் தெரியும். கல்வி தானம் அதுவும் தெரியும். அதே மாதிரி செத்ததுக்கு அப்புறம் உடம்ப தானமா கொடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு போய் கண் இல்லாதவங்களுக்கு, கிட்னி இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக கொடுப்பாங்க. இந்த மாதிரி உடம்ப தானமா கொடுக்கறது மூலமா நிறைய விதத்துல அது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. புரியுதா?
நம்ம உயிரோட இருக்கும்போது எதுக்கு பிரயோஜனம் பண்றோம்னு எனக்கு தெரியாது. ஆனா செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பு தானம் மூலமா நிறைய பேருக்கு பிரயோஜனம் ஆகும். அப்படியே மழை வர மாதிரி இருக்கு. வாசிக்கிற போலாம். பாட்டி மேடம் கொஞ்சம் கூட இருங்க. அந்த கூட எங்க கொண்டு வாடா. जग्रिया எனக்கு என்ன ஆனாலும் சரி அவன போட்டு தள்ளிட வேண்டியதுதான் வாடங்க கூப்பிட்டீங்களா சார் சார் வணக்கம் சார் வணக்கம் என்னடா அது கத்தி எதுக்குடா அந்த கத்தி அது வந்து சார் கன்னு வாங்குறதுக்கு காசு இல்லையா அத கத்தி வாங்கிட்டு வந்தேன் வேணா உங்க கன்னு கொடுங்க இந்த கத்தி வச்சுக்கோ சரி எதுக்கு இந்த கத்தி எடுத்து போயிட்டு இருக்க பொண்ணுங்கள வச்சு மாமா வேலை பண்றவங்க வாங்குறதுக்கு தான் ஏற வண்டியில எதுக்கு சார் பொண்ணுங்கள காட்றதுக்கு நீங்க பொண்ணுங்கள காட்றீங்களா அதனால தான் ஜனங்க எல்லாம் உங்கள மாமான்னு கூப்பிடுறாங்க மாமா வா யோ ஏத்திங்க வண்டில மாமா வா மாமா சார் ஆடடே வா சிவா என்ன சார் எப்பவும் ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் தான் வர சொல்லுவீங்க இன்னைக்கு என்னடான்னா அதுசீமா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லிருக்கீங்க தானோ வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அதான் ஸ்பெஷல் ரசகுல்லா ஆ சிவா நீ சாப்பிறியா ஸ்ரேயா சூப்பர் ஃபிகர் என்ன சார் உங்க முன்னாடில வேணாம் சார் சார் ஆ நான் கிளம்பறேன் நெக்ஸ்ட் டைம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிறேன். ம். டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? ஆ சரிங்க சார். ம். இத பாரு. இந்த ஃபைல்ல எங்க பேங்க்ல ஃபைக்கு லோன் வாங்கிட்டு பணம் கட்டாதவங்களுடைய லிஸ்ட் இருக்கு. ம். இந்த லிஸ்ட் எடுத்துட்டு போய் பார்ட்டி கிட்ட பேமெண்ட் கேளு. கொடுக்கலனா வண்டியை சீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துரு. யார் பேசுறீங்க? உங்க அப்பன் வண்டி கேட டியூ கட்டல. ஹலோ, அது ரொம்ப காஸ்ட்லியான கிளாஸ் பாஸ். இது இன்ட்ரஸ்டிங் சரியா போச்சு. வண்டி விட்டு இறங்கடா. செஃப்னி, இந்த வண்டியே உந்தில நாய் போச்சு. இனிமே நீ எனக்கு எதுக்கு? இனிமே எனக்கு இந்த ரவுடியே போதும்.
இதழ் பத்தி இதழ் பத்தி எம்மான கூவி ஆடுவேன் இடை சுத்தி இடை சுத்தி சும்மா எடை பாடுவேன் வழிந்தாடா வெளியேறுதுடா உன் ஆசைகளே கிளறுதடி கிளறுதடி அழத்திழறுதடி எந்த அகங்களே மன்மதனே எங்கயோ நாட்டுக்கோழி வாசனை வருது. ஆஹா, என்ன சூப்பரா இருக்கா. இவளை எப்படியாவது டிரைவ் பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது. எப்படியோ ஒருத்த சிக்கிட்டான். இவ்வளோ என் கண்ணில் காட்டினதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னங்க இவ ஒருத்தி அந்த வர்ற வேன்ல விழுந்து சாக வேண்டியது தானே. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு. ஏதாவது சொன்னீங்களா? பார்த்து வாமா. இவ்வளோ இன்னொரு நாள் கவனிச்சுக்க வேண்டியதான். எல்லாத்தையும் எடுத்துட்டியாமா? பார்த்து வாமா, வா. என்னம்மா ஆளை மயக்கிறா, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அண்ணா நகருக்கு எவ்வளவு சார்ஜ் வாங்குவீங்க? நான் பணம் வாங்க மாட்டேங்க. அப்ப வில்லிவாக்கத்துக்கு போறவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க? இல்லைங்க, நான் வெள்ளிவாக்கம் வரைக்கும் போறேன். ஓர வழியில உங்களை டிராப் பண்ணிடலாமே தான். என்னால முடிச்ச ஒரு சின்ன சமூக சேவை. ரொம்ப நல்ல மனசு. அன்னைக்கு பாட்டி ரோட்ல விழுந்து கிடந்தப்ப நீங்க உதவி செஞ்சத நான் பார்த்தேன். அம்மா, உங்க பேர் என்ன? ராஜா. என்ன வேலை பாக்குறீங்க? இத பாருங்க, நாங்க பரம்பரை பரம்பரையா பெரிய பணக்காரங்க. நான் என்ன வேலை செஞ்சாலும் என் அப்பா அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது.
எல்லாருக்கும் ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சமூக சேவை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்த்தாலே அது தெரியுது. காரோட சொந்தக்காரன் ஐ டொனேஷன் பண்ணியிருக்கான் போல இருக்கே, ஒர்க் அவுட் பண்ணிட வேண்டியதான். நம்ம வாழறதுக்கு ஆண்டவன் உடலை தானம் பண்றான், நம்ம வெற்றிக்கு நம்மளோட அப்பா அம்மா அவங்க வாழ்க்கையை தானம் பண்றாங்க. நாம இந்த உலகத்துல வாழும் போது என்ன தான தர்மம் பண்றோம்னு யாருக்கும் தெரியாது. அட்லீஸ்ட் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட கண்ணு வேஸ்டா போகாம பார்வை இல்லாதவங்களுக்கு கண் தானம் பண்ணலாம் தான். எனக்கு, என் அப்பாவுக்கு, என் அம்மாவுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு போறேன். நிஜமாவே நீங்க ரொம்ப கிரேட். நம்ம நாட்டில் 30 லட்சம் பேருக்கு கண் இல்லை. நீங்களும் உங்க கண்ணை தானம் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் கண் தானம் பண்றேன். அது கொடுங்க. உங்க பேரு? விஜயலட்சுமி. உங்க மொபைல் நம்பர்? 9611 458 11. இங்க ஒரு சைன் பண்ணுங்க. இங்க. தேங்க்யூ. உங்களால இப்ப நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன். இது விஷயமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா? தாராளமா வாங்கிங்க. ஏய் ராகினி, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். வாங்க வாங்க வாங்க. உங்க அக்கா மாதிரியே உங்களையும் பெரிய ஹீரோயின் ஆக்கிடுவா அந்த அன்னபூரணி. பாத்தியா கிரிஜாமா, உங்க பெரிய பொண்ணு எப்படி இருக்கான்னு? முதல்ல அவளும் இந்த மாதிரிதானே இருந்தா? இப்ப பாத்தியா, நல்ல காசி சேலை கட்டிக்கிட்டு, உடம்பு முழுக்க நகைய போட்டுக்கிட்டு, கால்ல தங்க கொலுசு போட்டுக்கிட்டு, சும்மா ஜிலு ஜிலுன்னு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இதே மாதிரி இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் மெட்ராஸு கூட்டிட்டு போய் பெரிய ஹீரோயின் ஆக்கிடுறேன். வாங்க வாங்க, நேராச்சி வடல ஏறுங்க. நில்லுங்க. இவ எதுக்கு இங்க வந்தா? நீ எதுக்கு இங்க வந்த? சென்னைக்கு போன பிறகு என்னைக்காவது ஒரு நாளாவது நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கியா? உன் அம்மா எப்படி இருக்காங்க, உன் தங்கச்சிங்க எப்படி இருக்காங்கன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இப்ப எதுக்கு இங்க வந்த? நீ மட்டும் பெரிய ஹீரோயின் ஆயிட்டு பெரிய பெரிய கார்ல சுத்திட்டு இருக்கற, அதுக்குதான் என் பொண்ணுங்களையும் பெரிய ஹீரோயின் ஆக்கணும்னு தான் சென்னைக்கு அனுப்புறேன். அம்மா, உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? உனக்கு இதெல்லாம் புரியாது, நீ சும்மா இரு. உனக்கு பணம் தானே வேணும்? இதா எடுத்துக்கோ. எல்லாம் உனக்கு தான். இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி பாத்துக்கோ. ஏய், நீ என்னடி பிச்சை போட்டு என் பொண்ணுங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? என் பொண்ணுங்களை நான் உன்னை விட பெரிய ஹீரோயின் ஆக்க போறேன், அதுக்கு தான் அவர் கூட்டிட்டு போறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இவன் என்ன கூட்டிட்டு போய் என்ன ஹீரோயின் ஆக்கல, விமசாரி ஆகிட்டான். என்ன தர கெட்டவள் ஆகிட்டான். மனசுல வச்சுக்காம எனக்காகவும் உன் தங்கச்சிங்களுக்காகவும் வாழ்க்கையே பாழ் பண்ணிக்கிட்டேம்மா. இது தெரியாம நான் உன்னை தப்பா பேசிட்டது, என்ன மன்னிச்சிடுமா? எல்லாரும் பாக்குறாங்கம்மா, வீட்டுக்குள்ள போல வாங்க. எங்க தர்மச்சத்திரம் ஓபன் பண்ணி 20 நாள் தான் ஆச்சு, இன்னைக்காவது வரணும்னு தோணுச்சே. ஓஹோ, தர்மச்சத்திரம்னா இதானா? நான் உடம்பு தானம்னதும் ஏதோ என்னவோன்னு நினைச்சேன். ஓஹோ ஹோ ஹோ, இதான் உடம்பு தானமா? ஏதோ நல்ல காரியம் பண்றீங்கன்னா நீங்க தரேன்னு சொன்ன 60,000 வேண்டான்னு, ஆனா இப்ப சொல்றேன், 5 லட்சம் ரூபாய் வேணும்.
இருக்காங்களே உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள தாராளமா கூட்டிட்டு போங்க. ஆ என்ன அவ யாரு? இவ ராகினி உங்களுக்கு ஏத்தவ கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க. அக்கா உங்க கண்ணுக்கு நான் தெரியலையா? ஏய் போய் உன் வேலைய பாரு போங்க போங்க எல்லாரும் உள்ள போங்க. சொல்லு விஜய், எங்க இருக்கீங்க? நான் என் அத்தை வீட்டுல இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் சிவன் பார்க் கிட்ட இருக்கேன். உங்க கிட்ட பேசின உடனே வாங்க. அப்படியா? இரு இப்பவே நான் அங்க வரேன். சாரி. போலீஸே என்ன பிடிக்க முடியல, இவன் பிடிச்சிருவானா? என்ன பண்ற பாரு. இன்னைக்கு பம்பர் அடிச்சிருச்சு. என்ன இது, பைப்பூரா காசு இருக்குன்னு பார்த்தா காண்டம்ஸா இருக்கு. ஒரு 90 கூட தெரியலையே. அந்த பாக்ல இருந்து எதுவும் எடுக்காத, இந்த பணம் வச்சுக்க. அந்த பாக் எங்க தூக்கி போடு, தூக்கி போடுறா. உடனே சொன்னீங்க. நயனா என்னயனா நயனா வந்துட்டா நயனா. பாப்பா பாப்பா பாப்பா, ஏன் இவ்வளவு லேட்டு? கள்ளி இது என்ன, எறும்பாலா பசும்பாலா? ஐயோ வெக்கத்த பாரு சிறுக்கிக்கு. ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். தீர்க்க சுமங்களியா பல வருஷங்கள் நல்லா இருப்பேன். ஓம் நம 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 நம. வா வா பக்கத்துல வா பக்கத்துல வா. இரு இரு, உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். ஒரு வணக்கம் சொல்லிடு. அதே அவங்க தான் எனக்கு இந்த சிங்கார வித்தைய கத்து கொடுத்த குருஜி. வெக்கமா இல்ல? எதுக்கு இந்த விஷயத்துக்கு யாராவது ட்ரைனிங் போவாங்களா? ஏன் போக கூடாது? இப்போ டிரைவிங் கத்துக்கணும்னா நாம டிரைவிங் ஸ்கூலுக்கு போறோம்ல, அதே மாதிரி எந்த தொழில கத்துக்கிறதா இருந்தாலும் ஒரு குரு வேணும். இவங்க எனக்கு சிங்கார வித்தைய கத்து கொடுத்த என்னுடைய குருஜி. நீங்க இவ்வளவு மோசமானவர்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். செல்லகுட்டி ஏண்டி இதுக்கெல்லாம் கோச்சுக்கிற? வாடி செல்லம். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம லவ் பண்ற விஷயத்த அவகிட்ட சொல்லி ஆகணும். நீ
மச்சான், இவ்வளவு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குடா. எனக்கு என்னமோ இவ்வளவு பார்த்தா கேஸ் மாதிரி தெரியுது மச்சான். ரேட்ட பேசிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்றியா? வா பேசுவோம். ஏய் எந்திரிச்சி வா. ஏய் யாரடா நீங்களா? ஏய் காசு தரேன் வாடி. கொய்ய விடுடா பொண்ணு. ஏய் எங்க கிட்டே செருப்ப காட்டுறியா பொண்ணு? உன்னை பார்த்தா வாலிபால் பிளேயர் மாதிரி தெரியுது. ஆனா நாங்க ஆடுறது வாலிபால் இல்ல, நாங்க ஆடுறது கிரிக்கெட். பாக்க நான் வாலிபால் ஆடுற சின்ன பையன் மாதிரி இருக்கேன்னு நினைச்சியா? ஆனா வாலிபாலை விட ஃபுட்பால் நல்லா ஆடுவேன். பாலோட மட்டும் இல்ல, பாடியோடய நல்லா ஆடுவேன். ஏய் அவளை இங்க விட்டுட்டு நீ ஒதுங்கி போயிடு, இல்ல அடி வாங்கி செத்துடுவ. சிவாவுக்கு அடி கொடுக்க மட்டும் தான் தெரியும், அடி வாங்க தெரியாது. ராஜா மேட்சுக்கு நான் ரெடி. கிரிக்கெட்ல இது போலிங் தான். அடிச்சா சிக்ஸர் டா, இந்த சிவா அடிச்சா மர்டர் டா. சிவனோட ரெண்டு கண்ணை பார்த்திருப்பேன், மூணாவது கண்ணை பார்த்திருக்க மாட்டேன். மூணாவது கண்ணை பார்த்தா நீ கண்ணை மூட வேண்டியிருக்கும். மூணாவது கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி ஓடிப்போம். நீ ஏன் அழற?
யார் அவங்கலாம் யாரும் தெரியல انا அவங்கலாம் என்கிட்ட கேவலமா நடந்துட்டாங்க அங்க பாருங்க அவனுக்கு கூட ஒரு விதத்துல நான் மதிப்பு கொடுப்பேன் انا ரவுடிங்ல பார்த்தா எப்பவுமே எனக்கு பிடிக்காது சரி வருத்தப்படாத வா வாங்க 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 உட்காருங்க 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 நல்லா இருக்கீங்களா ம் டீ சாப்பிடுறீங்களா காபி சொல்லு ஓ காபி எடுத்துட்டு வாங்க ஏய் போய் ஸ்ட்ராங்க காபி எடுத்துட்டு வாடி தைதாப்பட்டே காலி பண்ணிட்டு இங்க வந்து சைலண்டா தொழில் நடத்துறியா அந்த ஏரியா எஸ்ஐ பரசுராம் அங்க 6 மாசத்துக்கு இந்த தொழில பண்ண கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு நீ எந்த ஏரியால வேணா தொழில் நடத்திக்க ஆனா நீ சாகுற வரைக்கும் எனக்கு மாமூல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்ப நீ உயிரோட இருக்க போறது இல்ல என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க ஒண்ணுல அடுத்த மாசத்துல இருந்து கொடுத்துடுறேன் வந்து காபி பாத்தியாக்கா என் மகன் மகன் சொல்லுவேன் உன்னை ஏமாத்திட்டு போறான் நான் சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு மகன் தேவையில்லை ஏ சந்தோஷத்துக்கு அவன் குறுக்க நின்னான்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன் சிவாக்கு போன் பண்ண இதோ பண்றக்கா ஹலோ சிவா மாமாவா பாடி பில்டர் வந்தாச்சு என்ன ஏன் வர சொன்ன சைதாப்பேட்டை அமர தெரியுமா அவன் ஒரு பெரிய ரவுடி உனக்கு அவனை பழக்கமா அவனை போட்டு தள்ளிடு உனக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன் ஓ எந்த பிரச்சனையும் வராம நானே பாத்துக்கிறேன் ஏதுக்குன்னு கேட்க மாட்டேன் டீல முடிச்சிடுறேன் இப்பவாது சரியா நீ மட்டும் சிரிச்சா போதுமா நான் சிரிக்க வேண்டாமா யார் இருக்காங்க உள்ள பக்கத்திலே நான் இல்ல ஸ்ரேயா இருக்களா உள்ள போ வா அதா ஸ்ரேயா ரூம் போ யாரு ஸ்ரேயா வா ஆமா கதவை தர அக்கா அக்கா போலீஸ் ரைடு வந்துருச்சு எல்லாம் லைட்டா பண்ணுங்க எல்லாரும் போங்கடி தள்ளி சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க ஷோ விடுங்க என்னைய குனிய செய்றியா சார் கொஞ்சம் மேலே ஏறி சார் வா 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 சீக்கிரம் ஐயோ ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயோ என்னைய மேலே ஏத்தி விடுங்க சீக்கிரம் என்ன இந்த கணம் கணக்குற உன் பேர் என்னடி ஸ்ரேயா ஸ்ரேயா வா என்னதான் ஆச்சு சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும் இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும் இதுவரை பொறுத்தது போதும் அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும் பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும் மீறினால் அபராதம் புகைப்பிடிக்காதீர் புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர்
புகைப்பிடிப்பது கேடு தரும். எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கா இந்த ஐஸ்கிரீம்? சூப்பர் குரு. கைய குடு குரு, இந்த இத வாங்க. அப்பப்ப யூஸ் ஆகும் குரு. குரு நம்மள ஏதாவது கவனிக்கிறது இந்த நேரத்துல வந்து கேக்குறானே. இந்த வாங்க குரு, நல்லா ஜலஜா பண்ணு குரு. அவனை எங்கேயோ பாத்திருக்கேன் நீ. அவனா? என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு. ஓ, ஏதோ ஜல்சா பண்ணுங்கன்னு சொன்னா? ஜல்சாவா? அது எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் அதான். பிறந்த நாளா? அதுக்கு தான் இந்த ஐஸ்கிரீம். ஓ, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ, தேங்க் யூ. என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம்? கிஃப்டா? இரு, என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இரு. என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கான்? அவன் கொடுத்த கிஃப்ட் இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையான கிஃப்ட். சரிமா, நாம கிளம்பலாம். என்னங்க லாரி வருதுங்க? என்ன சாகத்துக்குனே வரானா? ஏங்க பிரேக் போடுங்க. வரட்டும் விடுறே. ஐயோ என்னங்க நீங்க? சரியான பைத்தியக்காரன் நினைக்கிறேன். எவ்வளவு வண்டி ஓட்டிட்டு இருக்க? எனக்கு வயசு 30, சர்வீஸ் 60 ரா. 60 வருஷம் சர்வீஸ் சொல்ற? டிம்மன் டிப் போட்டு காமிச்சா என்ன பண்றதுன்னு தெரியாது உனக்கு? எனக்கு தெரியும்டா, டிம்மன் டிப் பண்ணா வழி விடணும்னு அர்த்தம். அப்ப ஏன் வழி விடல? ஏன் விடலையா? நாம ரெண்டு பேரும் நிழல்ல உட்கார்ந்து பேசணுங்கிறதுக்காகவே இந்த மரத்தை வச்ச மாதிரி தெரியுது. இல்ல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம், ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வேலை பண்ணலாம், ஐஸ்கிரீம் விட்டுட்டு காஃபி குடிக்கலாம், என்ன சரியாயிடும். இது சிவா தானே? பார்க்குக்கு யாரையே தள்ளிட்டு வந்த மாதிரி இருக்கு. இவளும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இங்க வா. நானா? உன்னதான். நீயும் தான். நல்லா மாட்டினா. இன்னையோட என் கதை முடிய போது. கடவுளை காப்பாத்து. சார் சார், ஓட போறோம் சார், சீக்கிரம் வாங்க சார். சார் வாங்க சார், ஓட போறோம் சார், வாங்க சார். வாங்க சார், வாங்க சார். அப்பா எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஆமா, நம்மளையே கூப்பிட்டாங்க. பார்க்ல இருக்கிற லவர்ஸ் கிட்ட இருந்து காசு புடுங்கிறதுக்கு தான். நாம ஒன்னும் லவ்வர்ஸ் இல்லையே. அது நமக்கு தெரியும், அவங்களுக்கு எப்படி தெரியும்? வாங்க போலாம், மறுபடியும் வந்துட போறாங்க. கிளம்புங்க. ஆஹா, நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கலாம். விஜி, என்னடி பலமா யோசிச்சுட்டு இருக்க? ராஜா என்ன லவ் பண்றான்னு நினைக்கிறேன். நீ அவனை லவ் பண்றியா இல்லையா? நான் எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும். என் கனவுலையும் அந்த நினைப்பு வராது. நான் ஒரு உலர்ந்து போனப்போ செத்த போனதுக்கு கூட என்ன மாலையா போட மாட்டாங்க. அவனை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். என்ன பத்தின விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா என்ன வெறுத்துருவானோன்னு பயமா இருக்கு. உன்னை பத்தி நீயே ஏன் அவன்கிட்ட சொல்லக்கூடாது? எத்தனையோ வாட்டி சொல்லலான்னு தான் பார்த்தேன், ஆனா முடியல. இதுக்கு மேலே வெயிட் பண்ணாதடி.
அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு நான் சொல்ல போறேன். ஏதோ பேசணும்னு சொல்லி என்ன வர சொன்னீங்க? அது வாங்க இந்த வழியா போலாம். வேணா இந்த பக்கமா போலாம். வேணா வேணா இது ஷார்ட்கட் வாங்க. இப்படியே போயிடலாம் வாங்க. இது ரொம்ப ஷார்ட்கட். நாம ஸ்ரீராமச்சந்திரன் ப்ரூவ் பண்றதுக்கு இது நல்ல சான்ஸ். இத நாம மிஸ் பண்ண கூடாது. ஹலோ. எவ்வளவு அசிங்கமான தொழில். இந்த மாதிரி உடம்ப வித்து மானம் கெட்டு உயிர் வாழ்றத விட பெசாம நாட்டுக்கிட்ட சாகலாம். ச்சே அசிங்கம் பிடிச்சவனுங்க. இவளுங்களுக்கு எல்லாம் எச்ஐவி வந்து இவளுங்க மூலமா மத்தவங்களுக்கும் அதை பரவி அவங்க சாவறதும் இல்லாம இவளுங்களும் சாகுறாளுங்க. என்னமோ தெரியலங்க. இந்த மாதிரி ஆளுங்களை கண்டா சுத்தமா எனக்கு பிடிக்காது. சாரிங்க, நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. அப்புறம் சொல்றேன். சரி பரவாயில்ல வாங்க போலாம். நான் இன்னைக்கு என்ன பத்தி சொல்லலாம் நினைச்சேன். ஆனா இவர இந்த மாதிரி தொழில் பண்றவங்களே வெறுக்கிறாரு. இல்ல என்ன பத்தி சொல்லி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ப நான் இழக்க விரும்பல. ஆட்டோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். இல்ல மேடம் வராத மேடம். அங்க பாரு குரு ஆளு. எங்கடா ஆட்டோ? எல்லா சாமானும் எடுத்து மறைச்சு வைங்கடா. சரி குரு. அந்த ராஜேஷ் கடச்சா போட்டுருங்க, இல்லனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆட்டோ ஆட்டோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வரேன் மேடம். விஜய் ஒரு நிமிஷம். ராஜா நீங்களா? ஹாய் ராஜா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எங்க போறீங்க? நான் என்னோட பெரியம்மா ஊருக்கு போயிட்டு இருக்கேன். எந்த ஊருக்கு? மணப்பாறை. வாங்க நான் டிராப் பண்றேன். வேணாம் வேணாம், என்ன பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணா போதும். சரி வாங்க. நீங்க போங்க. போயிட்டு வரேன். விஜய் ஐ லவ் யூ. விஜய் ஐ லவ் யூ. Thank you.
ஒரு ரூம் விடாம தேடுங்க, கையில கடச்ச உடனே போட்டுருங்க. செக் பண்ணியாச்சு, எங்க அவன் இல்ல குரு? 4 ஃப்ளோர் வரைக்கும் அவன் இல்லனா நிச்சயமா இந்த 5வது ஃப்ளோர்ல இருக்கணும். நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க. இந்த பக்கம் போங்க. ஏய், 5 லட்சத்துக்கு கம்மியா இருந்தா ஒத்துக்காத. எங்க ஓடுறடா? ஏய் குரு, அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கான். சீக்கிரம் ஓடு. ஓடிக்கணும் அவன். வா வா. ஏய். ஐயோ, ரெஸ் பண்ணிட்டு இருக்கல. கதவு மூடியா. வா வா வா, ஒண்ணு உன் தல உருளும் இல்ல ஏய் வந்து உட்காரு. யார் நீ? நீ யாரு? ஏய், முதல்ல நீ யாருன்னு சொல்ல. கே ஊர திருப்பூர் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். ஏய், பஜ்ஜி கூட. எவ்வளவுக்கு? 5 ரூபாய் கூட. சூப்பர் ஃபிகர் மாட்டி இருக்கு. விடக்கூடாது. இத போண்டா எவ்வளவுமா? 10 ரூபாய்க்கு 5, 2 ரூபாய்க்கு 1. 5 ரூபாய்க்கு குடுமா? 5 ரூபாய்க்கு குடுமா? நல்லா இருக்குமா போண்டா? இது யாரு, உன் மகளா? அவ யாரா இருந்தா உனக்கு என்ன? வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு.
அந்த குடிகாரங்க மத்தியில உன் பொண்ணை வச்சுட்டு வியாபாரம் பண்றியே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இவளை வீட்டுல உட்கார வச்சுட்டு நானும் என் பொண்ணும் மண்ணள்ளி சாப்பிட சொல்றியா? வெறும் பஜ்ஜி போண்டா வித்து எப்படி வாழ்க்கையை ஓட்ட போறீங்க? இவங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? ஒரு வேலை செய்யுங்க, இந்த பொண்ணை என் கூட சென்னைக்கு அனுப்புங்க. ரொம்ப அழகா இருக்கா, பெரிய சினிமா ஹீரோயின் ஆக்கி காட்டுறேன். ஹீரோயினாவா? ஹீரோயின் தான், லட்ச லட்சமா சம்பாதிக்க முடியும். இப்ப இருக்கிற பெரிய ஹீரோயினுங்க எல்லாத்தையும் நான் தான் கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சேன். அதனால நான் சொல்றத கேளு. இந்த புடி 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். பணத்தை பார்த்தா போன கூட வாய திறக்குன்னு சொல்றது கரெக்டா இருக்கு. இவளை இவன் கூட அனுப்பி வச்சு பெரிய நடிகை ஆக்கிடலாம். கை நிறைய காசும் வரும், எனக்கு சனியும் தொலைஞ்ச மாதிரி இருக்கும். சினிமா நடிகை ஆக்குறேன்னு சொல்லி ஸ்ரீயான்னு பெயரை மாத்தி பார்ல டான்ஸ் ஆட வச்சு கடைசியா என்ன இந்த படுக்கொழில தள்ளிட்டாங்க. ஸ்ரேயா கிறது நீதானா? என் பேரு முன்னாடி தெரியுமா? பேரை மட்டும் கேள்விப்பட்டிருக்க, ஆனா உன்னை பார்த்ததில்ல. என் கதைய சொல்லிட்டேன், உன் கதை என்ன? என் பேரு சிவராஜ், +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். எங்களோடது போர் ஃபேமிலி. அந்த குடிகாரன் கிடைக்கலனா அவன் பொண்டாட்டியை தூக்கிடணும். சரியா? அம்மா, எங்க உன் வீட்டுக்காரன்? வணக்கண்ணா. எங்கடா பணம் கொடுத்துறண்ணா? நான் பணம் கொடுக்காம எங்க ஓட மாட்டேண்ணா. 3 மாசமா இதே பாட்ட பாடுறேன். நாம வர்றது உனக்கு தெரிஞ்சிருந்தா எஸ்கேப் ஆயிருப்பான். ஆமா, எங்கடா ஆட்டோ? இந்த ஃபைனான்ஸ் கொடுத்தாலண்ணா நாகராஜ், பணம் கொடுக்கலன்னு ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டான்ண்ணா. ஓ ஐயோ, நான் பார்த்து அம்மா சத்தியமா சொல்றேண்ணா, இன்னும் ஒரு 10 நாள்ல நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேண்ணா. நீ சொன்ன மாதிரி 10 நாள்ல பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க, அந்த நாகராஜ் ஆட்டோ எடுத்துட்டு போன மாதிரி நான் உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவேன். சின்ன பையன் துள்றான். பணம் வாங்கினது அப்பா, அவரை தூக்கிட்டு போயிட்டு என்ன வேணா பண்ணு. அம்மாவை பத்தி தப்பா பேசுன கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். மரியாதையா ஓடி போயிருக்கிறத. ஏய், அம்மாவோட சேர்ந்து துணி துவைச்சிட்டு இருக்கல்ல, அத கரெக்டா பண்ணு. துணிய துவைக்கவும் தெரியும், உன்ன மாதிரி ரவுடிங்கள புரட்டி எடுக்கவும் தெரியும். இந்த தேவன்னா சமுத்திர மாதிரிடா, அடிக்கிற அலையில அட்ரஸ் இல்லாம போயிடுவேன். ஏய், சிவானா சுனாமிடா, இந்த சுனாமிக்கு முன்னால உன் அலையெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அதே சமயம் இந்த சுனாமி பொங்கி எழுந்துச்சுன்னா ஒருத்தன் கூட மிஞ்சினதா ஹிஸ்டரி இல்லடா. 10 நாள் கழிச்சு நான் வரேன், இந்த அலையா சுனாமியான்னு பாக்கலாம். ஏய் வாங்கடா. சிவா கைய விடியா, நீ பண்ண தப்பால அம்மாவுக்கு அசிங்கம் ஆயிடுச்சு. அவ வந்து அம்மா கால பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும், இல்லன்னா நான் கால பைரவ அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கும். நேத்து நைட்டு ஷகில படம் போயிருந்தா, பக்கத்து சீட்ல பார்த்தா எங்க அப்பா உட்காந்துருக்காரு. ஏய் வாடா சிவா, உட்காரு. என்ன சிவா, டல்லா இருக்க? அந்த ஃபைனான்சியர் தேவாவ காலி பண்ணி ஆகணும். ஏன்? என் அம்மாவை அவமானப்படுத்திட்டான். நாங்க எல்லாம் அவனால பாதிக்கப்பட்டிருக்கோம். நீ ரெடினா நாங்களும் ரெடிதான். முதல்ல மன்னிப்பு கேக்கிறதுக்கு அவனுக்கு டைம் கொடுப்போம். முடியாதுன்னு சொன்னானா அந்த கடவுளை கூட எதிர்க்கலாம், இந்த தேவாவை எதிர்க்க கூடாது. நீங்க கொஞ்சம் எதிரில் பாருங்க. ஓ, டைம் கொடுக்கறவனுக்கே டைமா? ஏய், இப்போ ஒன்னு கேட்டு போல, வா வந்து என் கால்ல விழு. ஏய், எங்க அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு இருந்தா பொழைச்சிருப்ப. இப்ப போய் அந்த யமன் கால பிடி. அவனே உன்ன Hey, 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 hey
சிவா. சிவனை பார்த்திருப்ப, சிவ தாண்டவத்தை பாரு, உன் பாடி பாஞ்சர் ஆக போகல. சிவா கண்ணை திறந்தா உன் கண்ணு நிரந்தரமா மூடிடும். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நல்லவனா மரணம்னு நினைச்சேன், ஆனா போலீஸ்காரங்க விடல, ஜனங்களும் விடல. அது மட்டும் இல்லாம பணம் கேட்டு என் அப்பா உன் நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல இருந்து அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஹலோ அக்கா, அம்மா நம்மள விட்டு போயிட்டாங்க. என்ன? நீ உடனே பார்த்து வா அக்கா. என்ன செய்ய அழற? எங்க சித்தி இறந்து போயிட்டாங்களா? நீங்க எத்தனையோ வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இந்த தடவை என்ன? தயவு செஞ்சு ஊர்ல டிராப் பண்ணுங்க. சரி, நான் டிராப் பண்றேன். கோயில பார்த்ததுல இருந்து நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீங்க இப்படிப்பட்டவங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்க வீட்டு சூழ்நிலையால தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்கன்னு இப்ப எனக்கு புரியுது. இனிமே எல்லாத்தையும் விட்டுருங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்துமா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அன்னபூரணியா? அவளை நான் பாத்துக்கிறேன், நீ வண்டியில உட்காரு. அங்க பார்க்கா பாடி. நேரா விஷயத்துக்கே வர, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவளையா? பின்ன உன்னையவா? வேண்டாம் சிவா, ராவணனுக்கு பத்து தலை, ஆனா இந்த சூர்பனகைக்கு உடம்பு பூரா தலை. அதுல ஒரு தலைய கூட நீ யோசனை பண்ண விடாது, அது உனக்கு தான் ஆபத்து. அவளை விட்டுட்டு நீ சொன்னபடி கேக்கிறதுக்கு நான் உன் வீட்டு வேலைக்காரன் இல்ல, நான் சிவாடி. அட்டகாசம் பண்றதுல அறக்க, பேசுறதுல நான் பேரரசன், கருணை காட்டுறதுல கர்ணன், கண்ண திறந்தா கண்ணப்பன், சொல்லி அடிக்கிறதுல சோடல மாட சாமி, நசுக்கி எரிகிறதுல ஏய் நரகாசுரன், தொடைய தட்டுனா வீரபத்ரன், கால் மேல கால போட்டா கால பைரவன், வரம் கொடுக்கறதுல நான் சிவன் அப்பா. இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சிவராஜ். பாபுஜி, உங்களை மறுபடியும் நான் இங்க வர வைப்பேன்.
நான் இங்க வர மாட்டேன். அப்படி நான் திரும்பி இங்க வரதா இருந்தா அதுக்கு முன்னால உன் மூச்சு நின்னு போயிருக்கும். அக்கா ஏதாவது பண்ணு, சிவா ஸ்ரேயா கூட்டிட்டு இங்க இருந்து போறான். எனக்கே சவால் விட்டுட்டு போறியா? உன்னை சும்மா விட மாட்டேன். என் கோபம் குறையறதுக்குள்ள ஓ மூச்சு நின்னு போயிடும் சிவா. உன்னை அழிச்சிடுறேன். என்னடா இது கல்யாணம்? நேத்தி ராத்திரிதான் என்கிட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்ட. இப்ப பார்த்தா திடீர்னு அவளே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. அம்மா நலம அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஓ இவங்க வீட்டுல ஒத்துக்கலையா? பரவாயில்ல விடு, என் மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இங்கே இருங்க, நான் போய் ஆர்த்தி தட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓ என்ன சிவா, எப்படியோ உங்க அப்பா அம்மாக்கு கல்யாண செலவை மிச்சப்படுத்திட்டப்போ உங்க அம்மாக்கு மகாலட்சுமி மாதிரி மருமகளை கூட்டிட்டு வந்திருக்க. கொஞ்சம் அப்படி தள்ளிப்போ, என் மருமக மேல உன் கண்ணு பட்டுட போகுது. நாய் கண்ணு, நரி கண்ணு, கொல்லி கண்ணு, பக்கத்து விட்டு நாகமா கண்ணு, யார் வேற யாரும் கிடைக்கல அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. எத்தனை குடும்பத்தை கெடுத்துருப்ப நீ. நானே இவகிட்ட மூணு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். ஐயோ குடிகார பையல போட போட அந்த மாதிரி கிராக்கியா? என்ன சிவா இது, அவங்க சொல்றது நிஜமா? அம்மா யாரோ இந்த பொண்ணை ஏமாத்தி மோசம் பண்ணிட்டாங்க, இனிமே அப்படி எல்லாம் நடக்காதுமா. இங்க பாரு, உடம்புல இருக்கிற மச்சம் பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் அந்த உடம்பை விட்டு போகாதுடா. எவ்வளவு சோப்பு போட்டாலும் கல்லு போட்டு தேய்ச்சாலும் அந்த மச்சம் மச்சமாவே தான் இருக்கும். இதுவும் அப்படிதான்டா. அதுக்காக தான் இப்படி சொல்றேன். அவ கழுத்துல கட்டின தாலி அறுத்தெறிஞ்சு அவளை இங்க இருந்து விரட்டி விட்டுறா. அம்மா நான் இவளுக்கு தாலி கட்டினது இவளோட குடும்ப நடத்ததான், கழட்டி எறியறதுக்கு இல்லம்மா. இதுதான் உன் முடிவுன்னு சொல்றியா? அம்மா இதுதான் உன்னோட முடிவுன்னா இன்னில இருந்து உன்னை பெத்த அப்பா அம்மா எல்லாரும் செத்து போயிட்டாங்க நினைச்சிட்டு இங்க இருந்து போயிடு, போயிடுறா. அம்மா அம்மா திரும்ப சொல்றேன். நீங்க எனக்கு கணவர் அமைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப எதுக்கு அழுவுற? என்னோட இந்த உடம்ப எத்தனை பேர் கூறு போட்டிருப்பாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனா பவித்திரமான என்னோட மனசு உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்.
பிச்சி, I love you. மளிகை ஜாமான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, அதான் கொண்டு வந்தேங்கா. ஆ சரி கொடு. ரொம்ப வெயிட்டா இருக்கு, நானே உள்ள வச்சிருங்கா. ஆ கொண்டு வா, அங்க கொண்டு போய் வை. ஆ ஆ
வீட்டை விட்டு வந்து சிவா கூட பத்தினி மாதிரி இருப்பேன்னு தொழில் பண்றியா? இல்ல சார், நான் இப்போ அந்த மாதிரி இல்ல. எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சிவா எங்க? அவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு சார். அது மளிகை கடை பையன். யோ, உள்ள போய் என்ன சத்தான்னு பாரியா. எஸ் சார். சார் உள்ள எவ்வளவு இருக்கா சார்? எழுத்துட்டு வாயா. டேய் படங்க சார். ஏய் உள்ள என்னடா பண்ணிட்டு இருந்த? ஒண்ணு இல்ல சார். ஏய் ஏய் கையில என்னடா காட்டு. ஓ ஏய் இங்க எதுக்குடா வந்த? ₹1000 சொன்னாங்க சார், அதான் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். அதுக்குள்ள போய் சொல்றேன் சார், எனக்கு எதுமே தெரியாது. இதுல ஏதோ மோசம் இருக்கு. எல்லாம் அன்னபூர்ணி வேலைதான். இந்த கதையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. நடரி ஓடி ஓடும நடக்குற இடத்துல வந்து தொழில பண்ற. ஓடி சார், இது விடுங்க. உன்னை என்ன பண்ற பாரு. ஏர் வண்டில ஏறு ஓடி. ஓ நோ ஓட முடியா ஓட. பூர்ணி வீட்டை விட்டு வெளியே வந்து பத்னியா இருக்கன்னு சொல்லிட்டு தனியா தொழில் பண்ணிட்டு இருக்கியா? சார் அப்படிலாம் எதுவும் இல்ல சார். என்னடி என் கண்ணால பார்த்தது பொய்யா? ஏய் இதே வேளை அன்னபூர்ணி வீட்டை பாத்துறதுனா உன ராணி மாதிரி வச்சிருந்திருப்பால. உயிரே போனாலும் இனிமே அந்த வேலையை செய்ய மாட்டேன் சார். ஓ அவ்வளவு திமிரா உனக்கு. என்ன சிவா, உன் பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க? இத நம்ம மாமா யாரோட நினைச்சியா? சார் என் பொண்டாட்டி எங்க கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. எதுக்காக சார்? அந்த மாதிரிலாம் யாரும் எங்க கொண்டு வரலையே. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ஐயாவை கேட்டு வந்துடுறேன். நான் சொல்றதுக்கு நீ ஒத்துக்கலனா சாகர வரைக்கும் ஜெயில இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். அந்த நரகத்துக்கு போறதுக்கு பதிலா நான் ஜெயிலே இருக்கேன். சார் இவளை தேடிட்டு சிவா அங்க வந்திருக்கான் சார். ஐயோ ராஜா. ஏய் இவ அன்னபூர்ணி வீட்டுக்கு திரும்ப போறேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் இவளை அடிச்சுக்கிட்டே இருயா. சரி சார். சார் வணக்கம் சார். என்ன விஷயம்? என் பொண்டாட்டிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. யாரும் பொண்டாட்டி? விஜய் சார். விஜய? அதான் சார், ஸ்ரேயா. வேற யாரும் கிடைக்கலையா உனக்கு? சார் அது லவ் சார். போய் போய் அவ கூட லவ். லவ்வுக்கு ஜாதி மதம் ஏழை பணக்கார இது எதுவுமே இல்ல சார். அவ இப்ப ஒண்ணும் வேசி இல்ல சார். என் லவ்வர், என் பொண்டாட்டி. ஓ லவ் ஓ இஷ்டம். எங்க கூட்டிட்டு போனாங்களோ யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி கிராக்கி எல்லாம் எல்லா ஸ்டேஷன்லயும் கூட்டிட்டு போவாங்க. எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு போய் தேடி பாரு. ஓ போய் பாரு. சிவா ஒரு நிமிஷம், உன் பொண்டாட்டி இங்க தான் இருக்கா? ஏசிபி சார் இங்க ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட உன் கஷ்டத்தை சொல்லு, அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. சார். ஏய் நீ சிவா தானே? ஆமா சார். ரவுடி தொழில விட்டுட்டு ஆட்டோ ஓட்டுறதா சொன்ன, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கேன் சார். என் பொண்டாட்டிய எஸ்ஐ சார் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு கேட்டா இல்லன்னு சொல்றாரு. சார். என்ன நரசிம்மா, இவர் பொண்டாட்டிய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்களாமே? சார் அது அவன் பொண்டாட்டி இல்ல சார், அவர் ஒரு விபச்சாரி. சார் நான் அவளுக்கு லைஃப் கொடுத்துருக்கேன் சார், எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறார் சார். அவளை இங்க கூட்டிட்டு வாங்க. விஜய் விஜய் ராஜா விஜய் சார், நீ என்ன மனுஷனா மிருகமா? ஒரு பொம்பளை போட்டு இந்த அடி அடிச்சிருக்க,
அவ ஏதாவது கம்ப்ளைன்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியாத உனக்கு? சாரி சார். என்னையா நான்சென்ஸ், சாரி சொல்லிட்டேன். இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்கள பத்த அப்பா அம்மாவுக்கு தாயே தெரியும். கேக்குற வரதட்சணையை கொடுக்கணும், கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும், கேக்குறப்பெல்லாம் பணம் கொடுக்கணும். இவ்வளவு செஞ்சும் கூட சரியா பாத்துக்குவாங்களான்னு கேரண்டி இல்ல. இந்த பையனை பாரியா, ஒரு கெட்டு போன பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காய், நிச்சயமா அவனை பாராட்டியே ஆகணும். யூ ஆர் ரியலி கிரேட். இனிமே இவங்க விஷயத்துல நீ தலையிடாத. இந்த ஆளு மறுபடியும் உங்களுக்கு தொல்ல கொடுத்தார்னா என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க சார். இங்க பாருமா சார், மீட்டிங்ல எனக்கு சால்வ கொடுத்தாங்கல்ல? ஆமா சார். அதை இந்த பொண்ணுக்கு போத்தி அனுப்பு. சரிங்க சார். நாங்க வரோம் சார். போயிட்டு வாங்க. சார், இந்த ராஜா விஷயத்துல தள்ளிட்டதால நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா சிவா இன்னும் உயிரோட தான் இருக்கான். உள்ள இருக்கிற சிவா மறுபடியும் வந்தான்னா உன் உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பையும் துண்டு துண்டா கட் பண்ணி எரிஞ்சிடுவான். அப்ப நரசிம்மனா இங்க இருக்க மாட்டேன், நரகத்துல தான் இருப்ப. என்கிட்ட வச்சுக்காத. அவன் அவங்க அம்மாவுக்காக கத்தியை பிடிச்சி ரவுடியானான், இப்ப மறுபடியும் உன்னால கிரிமினல் ஆகணுமாயா? உன்னை நினைச்சாலே ரொம்ப கேவலமா இருக்கியா. சே, என்னங்க எல்லாரும் உங்களை சிஸ்டர் சிஸ்டர் கூப்பிடுறாங்க, நான் உங்களை சிஸ்டர் இல்லன்னு கூப்பிடலாமா? இல்ல செருப்பு கையில எடுக்கட்டுமா? பாபா இல்ல வேண்டாம், பரவாயில்ல. தனியா தான் வந்திருக்கீங்களா? கண்ணு வீங்கி போயிடும். ஆஹா, இரு நானும் வரேன். இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க, இந்த பேஷண்ட் எஸ்கேப் ஆக மாட்டானே. இருங்க, இது சரியா தெரியலையா? இருங்க இப்படி உட்காந்து இப்படி திரும்பி பாருங்க, அதுவும் சரியா வரலையா? இருங்க நான் வரேன். இப்போ இந்த பக்கம் காலை இப்படி போட்டு இப்படி நேரா உட்காந்து அப்படி இப்படி ப்ரூஸ்லி ஸ்டைல்ல, இது சரியா தெரியலனா இப்படி கைய வச்சிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சுகமா இருக்கும், இல்லனா இப்படி குப்பரப்படுத்துட்டு பாக்கலாம். இருங்க இந்த பக்கம் திரும்புங்க, அப்படி பாருங்க. ஐயா என்னமாமா இது, கேபிள் கனெக்ஷன் காணோம், இதுல இருந்து கொய்யா கொய்யான ஆடியோ தான் வருது, வீடியோவே காணுமே, எங்க போச்சது? இருங்க நான் ஆன் ஆஃப் பண்ணி போடுறேன், உங்களுக்கு ஆஃப் பண்ணி போடணுமா? இருங்க போடுறேன், உங்களுக்கு ஆஃப் பண்ணுமா? நான் ஆஃப் பண்ணிட்டேன். இருங்க இருங்க, இப்ப உங்களுக்கு ஆஃப் பண்றேன். ஓகே ஆஃப் பண்ணிட்டேன், இப்ப ஓகேவா? நிம்மதியா தூங்குங்க. இதென்னமா பரதநாட்டியம் ஆடுற மாதிரி கால கையை தூக்கி இருக்கீங்க, கால கீழே போடுங்க, கையை இறக்குங்க, இப்படிதான் இருக்கணும். அவர் ஆல்ரெடி கூப்பிடப்படுத்திருக்காரு.
நீங்களும் காலை கரெக்டா போடுங்க. அப்பா சந்தோஷமா நல்லா நிம்மதியா தூங்க. காலை தூக்காத. எல்லாரும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. டிவில கேபிள் கனெக்ஷன் இல்ல இல்லையா? அதான் நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். கனெக்ஷன் அப்புறமா கொடுத்துக்கலாம். பாடி. ஐயோ ஐயோ அப்பா என்னாச்சு? ஓபன் கங்கம் ஸ்டார். அப்பா அப்பா உள்ளுக்கிட்ட அவுட்டா அப்பா. டாக்டர் சொன்னபடி மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட்டா ரத்த குழந்தை பிறக்கும். என்ன? ஏய் ராகினி எப்படி இருக்க? விஜி ஏய் என்னாச்சு? ஏன் அழற? விஜி எனக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. ஐயோ கடவுளே, என்கிட்ட யாரும் வர்றதில்ல, என்கிட்ட பேசுறது கூட இல்ல. சமுதாயம் என்ன கெட்டவளாதான் பாக்குது. என்ன பொழிக்க மாட்டேன்டி, நான் பொழிக்க மாட்டேன். ஏண்டி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? பர, இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு எய்ட்ஸ் இருக்கு, அவங்களாம் செத்தா போயிட்டாங்க. வரக்கூடாதுதான், அது வந்துருச்சே. அந்த கடவுள் உன்னை காப்பாத்து பாரு. தைரியத்தை மட்டும் எழுந்துராத. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கமும் சமூக சேவை மையங்களும் உதவி பண்ணிட்டு இருக்க. நீ எதுக்கும் பயப்படாம இரு. உன்னை தொட்டாலும் இல்ல நீ போடுற ட்ரெஸ்ஸ இன்னொருத்தர் போட்டாலும் இல்ல உன் கூட சேர்ந்து சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஹெச்ஐவி பரவாது. ஆனா அவங்க யூஸ் பண்ற சிரிஞ்ச இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஹெச்ஐவி பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களை இந்த சமுதாயம் ஒதுக்கி வச்சதுன்னா எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம். வாடி, எனக்கு யாரும் இல்லன்னு நினைச்சிட்டு இருந்த, இப்ப நீங்க இருக்கீங்க. நேரம் வரும்போது கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வர. ஷியாமலா, கிரிஜா, சுபா எல்லாரையும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்க சொல்ல. அன்னபூரணி அவங்க எல்லாரையும் வித்துட்டா. இப்ப 16-17 வயசுல பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அவங்களை சித்திரவதை பண்ணி அவங்கள தொழிலுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கா. அந்த படுகொடியில இருந்து நீங்க தான் எப்படியாவது உங்க எல்லாரையும் காப்பாத்தணும். அந்த பொண்ணுங்களை எல்லாம் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். ஏண்டி டல்லா இருக்க? வாங்க சார் வாங்க. உங்க பாதம் எங்க தர்ம சத்திரத்துல பட்டதால இது புனிதம் ஆயிடுச்சு. உன்ன மாதிரி பாவிங்களை புடிச்சு உள்ள போட்டாதான் இந்த பொண்ணுகளோட வாழ்க்கை புனிதமாகும். இந்த பாவி பாவமான காரியம் பண்றது உங்களுக்கு தெரியாதா சார்? தெரியும், ஆனா இதுவரைக்கும் கம்ப்ளைன்ட் கொடுக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் வரலையே. என் மேல கம்ப்ளைன்ட் கொடுக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு சார்? இது உன் வேலை தானா? ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. எஸ் சார். கான்ஸ்டபிள், இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. எஸ் சார். ஏய் மாடி. நான் ஜெயில இருந்து திரும்பி வரதுக்குள்ள நீ இந்த பூமியில இருக்க மாட்டேடா. ஏய், இவன் இந்த பூமியில இருக்கிறதுனாலதான் இந்த பொண்ணுகளுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைச்சிருக்கு. இவன் இங்கதான் இருப்பான். நீ ஜெயில போய் கம்பி என்ன எடுத்துட்டு போங்க. அவளை விடுங்க. அக்கா அக்கா, ஐயோ. சார், நாளைக்கு நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போறேன். நான் இங்க இருந்து போறதுக்குள்ள இந்த பொண்ணுகளை எல்லாம் சேஃபா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறேன். நாளையிலிருந்து இவங்க எல்லாருமே புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. தேங்க்யூ சார். கடவுள் உனக்கு துணையா இருப்பார். குட் லக். தேங்க்யூ சார். கான்ஸ்டபிள்ஸ். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் காப்பாத்தினது இவர் தான். தேங்க்யூ. வா 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 வா, வருக வருக. என்னன்னா, தர்மசத்திரம் நடத்தும் போது நீ என்ன மறந்து போயிட்ட? ஜெயிலுக்கு வந்தவட ஞாபகம் வந்துருச்சா?
இங்க இருக்கிற கைதிகளுக்கு எல்லாம் தர்மசத்திர ஆரம்பிக்க போறியா? ஆரம்பிச்சு உன் கையாலேயே ரிப்பன் கட் பண்ண வைக்கிறேன். நீதான் இந்த ஊர்ல இருக்கிற ரவுடிங்களுக்கெல்லாம் தலைவன்னு சொன்னாங்க. உன் பேரை கேட்டாலே நடுங்குவாங்களாமே. இப்போ உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. விரல் சைஸ் கூட இல்ல. அவன் என்னடா மீசியை முறுக்கி விட்டுக்கிட்டு போஸ் கொடுக்கறான். நீ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆம்பளைன்னு சொல்லி ரோட்ல நடமாடிக்கிட்டு இருக்க. அவனுக்கும் எனக்கு எந்த முன்விரோதமும் இல்ல. அவன் யார் மேல கை வச்சிருக்கான்னு அவனுக்கு தெரியல. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் அந்த சிவாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு நான் முடிவு கட்டினேன். ஆனா என்ன பண்றது? அப்ப எனக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். ஃபைனான்ஸ் நான் கொடுக்கறேன். அது அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு இல்ல, சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கு. நீ ஃபைனான்ஸ் பண்றியா? அவன் உன்ன என்ன பண்ணா? முதல்ல என் கிட்ட இருந்து ஸ்ரேயாவை பிரிச்சான். அதுக்கப்புறம் என் சாம்ராஜ்யத்தை அழிச்சான். கடைசியா என்ன ஜெயிலுக்கே அனுப்பி வச்சிட்டான். அப்படியா? நீ எதுக்கும் கவலைப்படாம இருன்னா நீ ஜாலியா ஜெயில பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு அவன் வீட்டுல பிண்ட வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். சார், அண்ணா நகர் வந்தாச்சு, இறங்குங்க. அண்ணா நகர் வந்தாச்சா? அண்ணா நகர் வேணாம், நீ நேரா பெசன் நகருக்கு வண்டியை விடு. சார், அண்ணா நகருக்கு போகணும்னு சொன்னீங்க, இங்க வந்தா பெசன் நகருக்கு போக சொல்றீங்களே சார்? ஏய், மீட்டருக்கு மேல போட்டு தரேன், பெசன் நகருக்கு விடு. ஆட்டோக்காரங்களை எல்லாம் பிச்சைக்காரங்கன்னு நினைச்சீங்களா? கொஞ்சம் ஆட்டோ பின்னாடி பாருங்க. 24 மணி நேரமும் பிரசவத்துக்கு இலவசம் எழுதியிருப்போம். வேற எங்கேயுமே ஏன் அரசாங்க வண்டியில கூட எழுதியிருக்காது. அதுக்காக தான் மத்தவங்களுக்கு உதவி செய்யட்டுமேனா அந்த கடவுள் எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களை படைச்சிருக்காரு. மீட்டர் காசை மட்டும் கொடுத்தா போதும். ஹலோ. என்னங்க எனக்கு பிரசவ வலி அதிகமாயிடுச்சு, அதனால நான் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கேன். எந்த ஹாஸ்பிடல்? விஜய் ஹாஸ்பிடல். சரி, இப்பவே வர. சார், என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துடுச்சு, நான் உடனே ஹாஸ்பிடலுக்கு போகணும். நீங்க வேற ஆட்டோ பாத்துக்கோங்க. மச்சான், ஆட்டோக்காரனுக்கு ஏதோ அர்ஜென்டா வேலை இருக்கான், பெசனருக்கு வர முடியாதுன்றான். நீ அண்ணா நகர் டவர் கிட்ட வந்துரு. ஓகே மச்சான், நீ ஒண்ணு பண்ணு, எங்களை டவர் கிட்ட இறக்கி விட்டு போ. ஒரு ஜீவன் பூமிக்கு வரும்போது நிச்சயமா இன்னொரு ஜீவன் பூமிக்குள்ள போயே ஆகணும். என்ன விட்டுருங்க சார். விடுறதுக்காக உன்னை கூட்டிட்டு வரல. வா 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 வா. ஒரே விஷயம்தான், ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். Thank you.
சிவா காலி வாங்கடா. சோ ரெண்டையும் ஒரே நாள்ல கொடுத்துட்டான். இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு இறந்த நாள், உனக்கு பிறந்த நாள். ஏதோ கையில இருக்கிற காசு வச்சு வாழ்க்கைய ஒரு வருஷம் ஓட்டிட்ட. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எந்த தப்பும் பண்ணாம நம்ம குழந்தைய வளர்த்துட்டு இருக்க. ஐயோ செல்லோ, செல்லோ என்னமா என்ன ரத்தம் செல்லோ. இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்ட பாக்கும்போது உங்க குழந்தைக்கு இன்டர்னல் ஆஸ்பிரேஷன் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இத ஆபரேஷன் மூலமா கிளியர் பண்ணிடலாம். இவ்வளவு செலவாகும் டாக்டர்? சுமார் 25000 ரூபாய் ஆகும்மா. நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். 25000க்கு நான் எங்க போவேன்? சரி சரி டாக்டர். மகனே போன பிறகு எனக்கு எதுக்காக இந்த குழந்தை வேணும்? அதுவும் இல்லாம இந்த குழந்தை ஏன் மானுக்கு தான் பிறந்ததுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? முதல்ல இங்க இருந்து போ. என் வீட்டோட மான மரியாதை சந்திச்சு இருக்கிறதுக்குள்ள போயிடு. இங்க இருந்து போ. அதுல ஒண்ணும் இல்லம்மா. என் குழந்தைக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 25000 ரூபாய் வேணும். அம்மா என் பேர்ல 2 ஏக்கர் நிலம் எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அதை நீங்க எடுத்துக்கிட்டு எனக்கு பணம் கொடுத்துருங்க. எந்த நிலமும் இல்ல. 25000 மட்டும் கொடுங்க. என் குழந்தைய காப்பாத்திக்கிற கூடிய சீக்கிரத்துல உங்களோட பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன். நாங்களும் இங்க கஷ்டத்துல இருக்கோம். பணம் வேணுமா? பணம். என் வீட்டுக்காரர் வந்து உன்னை பார்த்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. இந்த புடி பணம் கேட்க வந்துட்டு அம்மா அம்மா இவ பேர்ல நிலம் வாங்கி வச்சிருக்காங்களாம். பெருசு கேட்க வந்துட்டா.
எந்த கெடுதலும் நினைக்கல. ஆனா எனக்கு ஏன் இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க? பீட வேணுமாக்கா? அம்மா, தெரியுண்டே நீ மறுபடியும் என்ன தேடி வருவேன்னு. அது வந்து என் பணம் நகை எல்லாமே இங்க இருக்குல்லம்மா? இருக்கு. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, 25,000 ரூபாய் பணம் வேணும். அது நீங்க கொடுத்தா உன் புருஷன் என் தொழிலை நிறுத்தணும். இப்போ மறுபடியும் நான் ஒன்ன வச்சு தொழில் ஆரம்பிக்கட்டுமா? 25,000 என்னடி, 50,000 தர. அது போக உனக்கு தங்கத்தால துலாபார அலங்காரம் பண்ற. உன் குழந்தைக்கு ஏதோ பயங்கரமான நோய் வந்திருக்குன்னு சொன்னியே, தூக்கி எறிஞ்சிட்டு வா. ஒரு குழந்தைக்கு தாயானதுக்கு அப்புறமும் 16 வயசு பொண்ணு மாதிரியே இருக்க. உன்னை வச்சு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுறேன். என்ன வரியா? நான் இன்னைக்கு இங்க வந்ததே இந்த குழந்தைக்காக தான். இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா என் புருஷ செத்தானிக்க நானும் செத்து போயிருப்பேன். தயவு செஞ்சு 25,000 மட்டும் கொடுங்க. இந்த வீட்லயே வேலை செஞ்சு நான் எப்படியாவது அதை அடைச்சிடுறேன். குழந்தைய தூக்கி போட்டுட்டு தொழில இறங்கு, இல்லன்னா போய்கிட்ட இரு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, இவ்வளவு இயற்கை இல்லாம பேசிட்டு இருக்க, உனக்கு எல்லாம் நல்ல சாவை வராது. ஏய் போடி, ஏய் உடனே இங்க இருந்து போடி. பெருசா ஆட்டிக்கிட்டு வந்துட்ட, போடினா உனக்கே சாவை கொடுக்குறா. வந்துட்ட குழந்தைய தூக்கிட்டு. ஏ பையா, என்ன அவகிட்ட போய் நான் 1,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லு. போ. சரி சொல்றேன் அக்கா. அக்கா அந்த அண்ணா 1,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றாரு. சரின்னு சொல்ல சொல்றேங்கா. எனக்கு எனக்கு 1,000 ரூபாய் வேணாம். 25,000 ரூபாய் கொடுங்க. தலை வீட்டுல வேலை செஞ்சாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுற. அத வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் இங்க வந்துட்டு போலாம். 25,000 ரூபாய் நான் அப்புறம் தரேன். இப்ப 1,000 ரூபாய் தான் இருக்கு. வா.